கல்லிடைக்குறிச்சியில் அதிமுக கட்சியினர் சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் அதிமுக சார்பாக அம்பை சட்டமன்ற உறுப்பினர் முருகையா பாண்டியன் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் கணேச ராஜா ஆலோசனைப்படி கல்லிடை நகர கழக செயலாளர் சங்கரநாராயணன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்ட கழக செயலாளராக கணேஷ் ராஜாவை நியமனம் செய்த கழக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர். இதில் தற்போதைய கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கையாக மக்களுக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பல நல்ல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி பயனுள்ளதாக அமைந்தது எனவும், மேலும் கொரோனா நோய் தடுப்பு பாதுகாப்புக்காக கடினமாக களப்பணியாற்றிய துப்புரவு பணியாளர், மருத்துவர் மற்றும் காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் செப்டம்பர் 16 அன்று நெல்லை மாவட்ட கழக செயலாளர் கணேசராஜா தலைமையில் பாசறை செயலாளர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் புதிய இளம்பெண்கள் மற்றும் இளைஞர்களை கட்சியில் சேர்ப்பது மற்றும் கல்லிடையில் உள்ள 26 தேர்தல் பூத்துகளில் 650 உறுப்பினர்கள் சேர்த்து புதிய உறுப்பினர்களை சேர்த்து வருகிற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும், கட்சி பணியில் செயல்படாத உறுப்பினர்கள் மேலும் இறந்தவர்கள் மாற்றுக் கட்சியில் இணைந்து அவர்களுக்கு பதிலாக புதிய பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்க அம்பை சட்டமன்ற உறுப்பினர் முருகையா பாண்டியன் மற்றும் நெல்லை மாவட்ட கழக செயலாளர் கணேசராஜாவுக்கு அனுமதி கோரினார். இதில் அதிமுக நகர செயலாளர் சங்கரநாராயணன் தலைமையேற்றார். MGR மன்ற மாவட்ட துணை செயலாளர் முத்தையா, மேலும் நகர கூட்டுறவு வங்கி தலைவர் சந்தானம், மாவட்ட பிரதிநிதி விஸ்வநாதன், வட்டார செயலாளர் பன்னீர்செல்வம், அண்ணா தொழிற்சங்கம் அக்பர், தலைமை கழக பாடகர் காதர், மகளிரணி மீனாட்சி, நகர அவைத் தலைவர் ஆதிமூலம் நன்றியுரையாற்றினார்.